இன்றைக்கு மார்ச் 30 வைக்கம் போராட்டம் தொடங்கி சரியாக 100 வருடங்கள் இன்னையோட முடிவடையுது. அந்த 100வது விழா கொண்டாட்டத்தான் உண்மையான கொண்டாட்டம்னா இன்றைக்கி தான் கொண்டாடணும். அரசு வேறு நாளில் கொண்டாடுறாங்க, அது அரசுடைய வசதிக்காக. அது பற்றி நம்ம நான் 2-3 கேள்வி வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பெரியாருடைய பங்களிப்பு என்னங்கிறது தெரியும். பெரியார் வந்து வைக்கத்தில் போய் போராடினார்ல, இந்த வைக்கம் போராட்டத்தில் நான் 4-5 தலைவர்கள் சொன்னேன்ல, கேளப்பன், மன்னத்து பத்மநாபன், மாதவன், நாராயணகுரு, அவங்கெல்லாம் பெரிய, இவங்க கூட இல்லை, அவர் ரொம்ப பெரிய நபர். இவங்க எல்லாருமே பெரியார் வந்து 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர். 23 எல்லாம் அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆகையினால அந்த டயத்தில் வந்து காங்கிரஸில் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல, ஆனால் காங்கிரஸ் என்ன இடைஞ்சல் கொடுக்கணுமோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி அவர் 14ஆம் தேதி அங்கே போனார். போன உடனே இதே மாதிரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம மீடியாவை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ரீதியான விஷயங்கள் அப்படின்னா நம்ம சில பேரை அது விஷயம் நம்ம பேட்டி எடுப்போம். இந்த முறையும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம், அதை பற்றி நம்ம பேட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே நம்ம கேட்ட உடனே நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு இணைந்திருக்கும் பிரபல எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர்கள், அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். மார்ச் 30 இந்த வைக்கம் போராட்டம் ஆரம்பிச்சதுன்னு படிச்சிருக்கோம், அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்ல முடியுங்களா? ஆமாம், இன்றைக்கு மார்ச் 30 வைக்கம் போராட்டம் தொடங்கி சரியாக 100 வருடங்கள் இன்னையோட முடிவடையுது. அந்த 100வது விழா கொண்டாட்டத்தான் உண்மையான கொண்டாட்டம்னா இன்றைக்கி தான் கொண்டாடணும். அரசு வேறு நாளில் கொண்டாடுறாங்க, அது அரசுடைய வசதிக்காக. அது பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த போராட்டம் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் தீண்டாமையை எதிர்த்தும் ஒரு மாஸ் மூமெண்ட், ஒரு பெரும் ஒரு இயக்கப்பூர்வமான ஒரு போராட்டம்னா அது வைக்கம் போராட்டம் தான். அந்த வகையில் அந்த போராட்டம் வந்து மிகுந்த சிறப்புமிக்க ஒரு போராட்டமாகும். இந்த வைக்கம் போராட்டத்தில் அகில இந்தியாவை சேர்ந்து நிறைய பிரபல அன்றைய தலைவர்கள் இணைஞ்சிருந்தாங்க, அதை பற்றி இந்த போராட்ட வரலாறு சொல்ல முடியுங்களா? அதாவது இந்த வைக்கம் போராட்டத்துடைய பின்னணி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இந்த வைக்கம் போராட்டத்துக்கு மூல காரணமாக இருந்தவர், இந்த வைக்கம் போராட்டத்தின் உண்மையான ஹீரோ, வைக்கம் வீரர், இதுக்கெல்லாம் இந்த எல்லா பெருமைக்கும் தகுதி உடையவர்னா TK மாதவன் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு வழக்கறிஞர், ஒரு பத்திரிகையாளர். தேசாபிமானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மலையாளியவர், கேரளாவில் நடத்திட்டு வந்தார். ஈழவர் அப்படின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர்களுக்காக பல நற்பணிகளை செய்து கொண்டிருந்தார், பல நிறுவனங்களையும் அவர் ஏற்படுத்தியிருந்தார். அவர் வந்து இது என்னமோ நம்ம சொல்கிற மாதிரி 1923 மார்ச் 30 ஆரம்பிக்கலை இந்த போராட்டம், இது நீண்ட நெடுங்காலமான ஒரு போராட்டம். 1917 அவர் வந்து ஒரு கேஸ் விஷயமாக திருவனந்தபுரத்தில் ஒரு கோர்ட்டுக்கு போகணும். அந்த கோர்ட் போகிற வழியில் அந்த ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மன்னருடைய பிறந்த நாளுக்காக ஒரு விழா நடக்குது. இவரால் அது தாண்டி, இவர் வந்து ஈழவர் என்பதனாலும் தாழ்த்தப்பட்டவருங்கிறனாலும் அதை தாண்டி போக விடலை. இன்னொரு வழியை சுற்றி போகணும்னா கோயில் வழியாக போகணும், அந்த வழியாக அவருக்கு போக அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போ அதை எதிர்த்து அந்த தேசாபிமானிங்கிற பத்திரிகையில் 1917 முதல் முறையாக இதை எழுதுகிறார். அதிலிருந்து தொடர்ந்து அவர் இதை பற்றி எழுதி கொண்டே வந்தார். அவருக்கு சில ஆதரவுகள்லாம் வந்தால் கூட அதை பெரிய லெவலில் அவரால் எடுத்துட்டு போக முடியல. அப்போ காந்தியடிகள் திருநெல்வேலிக்கு விஜயம் செய்கிறார். அவர் இந்தியா முழுக்க சுற்றி வந்தார் இல்லையா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த இதில். அப்போ காந்தியடிகளை திருநெல்வேலியில் சந்திக்கிறார். சந்தித்து இந்த விவரங்களை சொன்னோடனே காந்தியடிகள் வந்து இது கண்டிப்பாக இதை நம்ம பெரிய லெவலில் எடுப்போம், இதை நம்ம காங்கிரஸ் மூலமாகவே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு 1920 அவருக்கு வாக்கு கொடுக்குறார். அதற்கப்புறமாகவும் இதை பல்வேறு நிலைகளில் இதை பற்றி பேசி காக்கிநாடா காங்கிரஸ் அது வந்து 23 நடக்குது. அந்த காக்கிநாடா காங்கிரஸில் இதை வந்து மாதவன் கூட்டிகிட்டு வந்து அவரை இதை ஒரு தீர்மானமாக முன்மொழியை சொல்கிறாங்க. அந்த தீர்மானம் ஒருமனதாக காங்கிரஸ் கமிட்டியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
அப்போ காந்திஜி வந்து அவருடைய புகழின் உச்சத்தில் இருக்கிறார். இந்தியாவிலேருந்து வந்து சம்பரன் போராட்டம் அதெல்லாம் நடந்து அவருடைய புகழின் உச்சத்தில் அன்றைக்கி காந்தி மக்களும் அப்படியே புதுசாக இந்தியா முழுக்க காந்திய காந்திங்கிற பேர். அப்போ நீங்களே இதை எப்படி நடத்தணும்னு சொல்லும் பொழுது அவர் யங் இந்தியாவில் எப்படி இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலஞ்சு கைட்லைன்ஸ் கொடுக்குறார். இது வந்து இந்து முஸ்லீமோ இல்லை இந்து கிறிஸ்தவர் போராட்டமாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா அதனால் அடுத்த ஜாதிக்காரங்க போய் நீ கோயிலில் தர அப்படின்னு சொன்னால் கோயிலில் அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இது வந்து மத பிரச்சனையாக மாற்றி விடுவார்கள். அது மாதிரி அடுத்த மாநிலத்துக்காரர்கள் போனால் இது மாநில பிரச்சனையாக மாறிவிடும், அதுவும் இருக்கக்கூடாது. மூணாவது, அந்த ஈழவ சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டும் போராடுனா இது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி போராட்டமாக மாறிவிடும், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ஜாதி மக்களும் இவங்களுக்கு ஆதரவாக வரணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே காங்கிரஸில் வந்து ஆன்டி அன்டச்சபிலிட்டி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியாக போடுறாங்க. தீண்டாமை எதிர்ப்பு கமிட்டி அப்படின்னு இந்த போராட்டத்தை முன்மொழிகிறதற்காக அதற்கு கன்வீனராக கேரளாவை சேர்ந்த கேளப்பன் அப்படிங்கிறவரை அதை கன்வீனராக போடுறாங்க. சொல்லவே வேண்டாம், டி கே மாதவன் அதில் இருக்கிறாரு. குரூர் நீலகண்ட நம்பூதிரி பாட், உங்களுக்கு நம்பூதிரி பாட்னா தெரியும், உயர்ந்த ஜாதி, அவர் அதில் உறுப்பினராக இருக்கிறாரு. கேசவ மேனன், அவர் வந்து நாயர் சொசைட்டி, நாயர் சர்வீஸ் சொசைட்டி அதனுடைய தலைவர்னு சொல்லுவாங்க, என்எஸ்எஸ் நாயர் சர்வீஸ் சொசைட்டி அதனுடைய தலைவர், அவரும் அதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. இதுபோல் பல மற்ற அனைத்து சமுதாயத்தை சார்ந்த காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே காங்கிரஸில் இருக்கிறாங்க, காங்கிரஸில் சேர்ந்து வந்துட்டாங்க. கேரளாவிலையும் நாயர் சர்வீஸ் சொசைட்டி என்எஸ்எஸ், அப்புறமா கேரளா ஹிந்து சம்மேளனம், யுக சம்மேளனம், கேரளாவில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு, அப்புறம் யோக சம்மேளனம், இப்படி பல்வேறு அமைப்புகளும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது ஒருமித்த கருத்தோடு நடக்குது. அப்போது கேசவ மேனன் அவர் தான் வந்து கேரளா காங்கிரஸுடைய தலைவராகவும் இருக்கிறார் அந்த கேரளாவில். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் போய் கேரளா முழுக்க, அதாவது அன்றைய கேரளாங்கிறது மலபார், தனித்தனியாக இருந்தது திருவாங்கூர், கொச்சின், இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் நாம் போய் ஆள்களை திரட்டக்கூடிய வேலைகளை நான் பார்த்துக்கிட்டுறேன். மாதவனை வந்து நீங்கள் வந்து பொருள் திரட்டுறது, ஏன்னா இந்த போராட்டம் எத்தனை நாள் நடக்குங்கிறது தெரியாது, நீங்கள் பொருள் திரட்டுறதுக்கும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு இப்போ நிதி வசதிக்கு என்னங்கும் பொழுது நாராயணகுரு உதவிக்கு வர்றார். எஸ்என்டிபி ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பாகவும் அது பெரிய வளர்ச்சி கண்டு இருக்குது. அதனால் நாராயணகுரு இதுக்கு முழு உத்தரவு தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த போராட்டத்தை எங்கே நடத்துறதுன்னு அடுத்து ஒரு அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, வள்ளத்தோல் அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் 1918 நாராயணகுரு வைக்கம் வரும்பொழுது ஒரு அவருக்கு ஒரே வெயில், அன்னைக்கு மத்தியானம் வெயில் தாழாமல் ஒரு ரிக்ஷாவில் ஏற முயற்சி செய்கிறார், அவன் ரிக்ஷாக்காரன் ஏற்ற மாட்டேங்கிறான் ஜாதி காரணமாக. அடுத்தது குறுக்கு வழியில் போகலாம்னு அந்த கோயில் வழியாக போனால் அந்த பாதையில் நடக்க விட மாட்டேங்கிறான். ஸோ இதை வச்சு வள்ளத்தோல் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார் அந்த காலத்தில். இது ஒரு சின்ன ஒரு சிறு நாட்டுப்புற கவிதை மாதிரி மலையாளத்தில். அப்போது அவருக்கு அந்த அவமானம் வைக்கம்ல நேர்ந்ததுனால நம்ம வைக்கம்லேயே இந்த போராட்டத்தை வச்சு கொள்ளலாம், இது வந்து குறிப்பாக வைக்கம்காக மட்டும் நடத்தப்பட்ட போராட்டம் இல்லை, எல்லா கோயில்களையும் ஈழவ மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அனுமதி இல்லைங்கிறதுக்காக. கேரளா மட்டுமே இந்தியா முழுக்க? கேரளா மட்டும். ஆனால் கேரளாவில் தான் அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் தீண்டாமை, இத்தனை அடி தூரத்தில் இருக்கணும், 64 அடியிலிருந்து 32 அடி வரைக்கும் இருக்கணுங்கிறது இருந்தது. அப்படியாக அதனால் வைக்கத்தில் இந்த போராட்டம் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணி அவங்க எல்லா ஏற்பாடும் செய்வதற்கு ஒரு 2 மாதம் ஆகி அந்த 2 மாதங்கள் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த இன்றைய நாளான மார்ச் 30 இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். இப்போ இந்த போராட்டத்தில் அன்றைய நீங்கள் இந்தியா முழுக்க ஆதரவு எப்படி இருந்தது இந்த போராட்டத்தில்? ஆமாம், இந்தியா முழுக்க வந்து பெரிய ஃபஸ்ட் டைம் இது வந்து பத்திரிகைகளில் எழுதப்பட்ட ஒரு போராட்டம். அதுக்கு முன்னாலெல்லாம் நியூஸ் பேப்பருக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இல்லாத காலம். இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறது யங் இந்தியாவில் காந்திஜி எழுதின உடனே பல்வேறு பத்திரிகைகளில் இது மிகப்பெரிய அளவில் இருக்குது. பஞ்சாப்லேருந்து அகாலிகள் இங்கே அதுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தாங்க. 12 பேர் வந்து நாங்கள் வந்து போராட்டக்காரர்களுக்கு உணவு அளிக்கிறோம்
ஏன்னா அவங்க உங்களுக்கு தெரியுமா, அவங்க லங்காருங்கிற அது வந்து அவங்கள்ட்ட அந்த அன்னதானம்ங்கிறது எப்பயுமே பெரிய அளவில் உண்டு. ஆகையினால அவங்களும் இங்கே வந்தாங்க 12 பேர். ஆனால் காந்திஜி வந்து அவங்கள யங் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி நீங்கள் ரெண்டு திரும்பி போங்கன்னொடனே அவங்க ஒரு வாரத்தில் திரும்பி போயிட்டாங்க. அடுத்த தேசம் அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க வந்தாங்கன்னா இது மொழி பிரச்சனையாக மாறிவிடும். அந்த போராட்டம்ங்கிறது அந்த மக்கள் வந்து அவர்களுக்கான போராட்டம், அவங்க தான் பார்த்துக்கிடணும், அடுத்தவங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. அதில் இந்த போராட்டம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மகாதேவன் ஆலயம் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் இருக்குது வைக்கம் வைக்கமில். அந்த 4 வழி இருக்குது, அந்த 4 வழியிலையும் போலீஸ் நிற்பாங்க. யாராவது போனாங்கன்னா நீங்கள் என்ன வரணும்னு கேட்பாங்க, ஜாதி கேட்க மாட்டாங்க. போலீஸ்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் போலீஸ் இல்லை, திருவாங்கூர் மகாராஜாவுடைய போலீஸ். ஓ, அவங்க வந்து நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வர்ணத்தை சொன்ன உடனே நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதினா அவர்ணர், வர்ணம் இல்லாதவர்கள்னு கருதி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீறி போனாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் நாராயண குரு வந்து ஒரு பெரிய பந்தல் அமைக்கிறார். அங்கே தான் அந்த போராட்டத்துக்காக வந்த தொண்டர்கள்லாம் தங்கிடுறதும் உணவுக்காகவும். அங்கேருந்து ஒரு ஊர்வலம் தொடங்கும். அந்த ஊர்வலம் தொடங்கி நாராயணகுரு தங்கி இருக்கிற அவர் ஒரு சின்ன வேற ஒரு கோவிலில் தங்கியிருந்தார். அந்த கோவிலில் வந்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த பாதைக்கு வருவாங்க. பின்னால் போராட்டக்காரர்கள் வந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க. அன்றைக்கு போராட்டத்துக்காக 3 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. 2 பேர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம், ஒருத்தர் வந்து முற்பட்ட சமூகம். அங்கே இருந்து அவங்க ஏன்னா ஒற்றுமையாக போகணுங்கிறக்க கை கோர்த்துக்கிட்டு போவாங்க. போலீஸ் போன உடனே நீங்கள் யாருன்னு, இந்த என்ன ஜாதி என்ன வரணும்னு கேட்ட உடனே சொன்ன உடனே ஒன்று நீங்கள் கலைஞ்சு போங்க இல்லைன்னா கைதாகுங்கன்னா எல்லாரும் உடனே கைது. இப்படி நடக்கும். ஸோ தினமும் ஒரு 3 பேராக கைதாகிட்டே வராங்க. இதில் முதலில் கைது செய்யப்பட்டவர் வந்து கேசவ மேனன். ஆமாம், அவர் வந்து பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர். இப்படியாக இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. இது எப்போ ஆரம்பிச்சது? மார்ச் 30 தொடங்கி அடுத்த வருடம் நவம்பர் 23 வரைக்கும் ஏறக்குறைய 20 மாதங்கள் இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் திருவனந்தபுரம் ராஜாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. அந்த ராஜா போட்ட சட்டத்துக்கு எதிராக, ராஜாக்காக மட்டும் தனியா ஒரு போராட்டம் கிடையாது, அந்த தீண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்டம். பிரிட்டிஷ் வந்து மன்னர்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நிர்வாகத்துல தலையிட மாட்டேங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அவங்க படைகளுக்காக மட்டும்தான் இருப்பாங்களோ இல்லையா. நம்ம விக்டோரியா மகாராணி பிரகடனம் அப்படிங்கிறதுல அதில் ஒன்று இருக்கு, உங்க ஒரு ஒரு அன்றைக்கு எவ்வளவு பிரிட்டிஷ் பிடிச்சு வச்சுருந்தாங்களோ அது போக புதிதாக எந்த ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் நாங்கள் கைப்பற்ற மாட்டோம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆகையினால அவங்க எதுலேயுமே தலையிடலை. இந்த இதில் அவங்களுக்கு வேணுங்கிறது அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய வருமானம், அடுத்தது அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்கணும், அந்நிய நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும், இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அவங்க எதுலேயுமே தலையிட போகிறதில்ல. அப்படியான ஒரு நிர்வாகம் தான் இதில் இருந்தது. இந்த இந்த போராட்டம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிற போது ஏப்ரல் 14 அங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் போகிறார். அவர் தான் பெரியார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏன் போகிறாருன்னா, பெரியார் வந்து அவருடைய நண்பர் ஜார்ஜ்னு அவர் ஒரு மலையாளி, ஆனால் அவர் சென்னையில் வாழ்ந்தவர், சென்னை காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக இருந்தவர். அவரும் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு காந்திஜி அவரையும் வேற நீ ஏன் கலந்துக்கிட்ட நீ அப்படின்னு அவருக்கும் கடிதம் கண்டன கடிதம் எழுதியிருக்கார். அவரும் போட்டு ஜெயிலில் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு 10 நாள் சிறை தண்டனை. ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய நண்பருக்கு பெரியாருக்கு. அந்த கடிதத்தை பார்த்த உடனே இதுதான் சாக்குன்னு பெரியாரும் கிளம்பிட்டார். இப்போ ஏன் கிளம்பினாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரியார் அப்போ காங்கிரஸில் பிணக்கோடு இருக்கிறார். பல முந்தைய வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம், பெரியார் வந்து காங்கிரஸில் 7500 ரூபாய் ஊழல் செய்தார், கதர் வாங்கினதில் ஊழல் செய்தார், அதனால் அவர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். பெரியார் வந்து 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர், 23 அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆகையினால அந்த டயத்தில் வந்து காங்கிரஸில் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல, ஆனால் காங்கிரஸ் என்ன இடைஞ்சல் கொடுக்கணுமோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி அவர் 14 அங்கே போனார். போன உடனே இதே மாதிரி அவர் அந்த 3 பேரில் ஒரு ஆளாக அவர் போனார். 14 போனார், கைதானார். 15, 16, 17 3 நாள் வெளியே வந்துட்டார். சிறைச்சாலையிலிருந்து 3 நாள் வெளியே வந்துட்டார். இதுதான் அவர் அந்த 20 மாதங்கள் நடந்த அந்த போராட்டத்தில் அவருடைய பங்கு என்பது வெறும் 3 நாட்கள். இந்த 3 நாட்களை வைத்துக்கொண்டு ஒருத்தரை வைக்கம் வீரர், அவருக்கு அந்த சிலை இந்த சிலை இவ்வளவெல்லாம் சொல்றது வந்து அதுல இந்த போராட்டம் எப்படி முடிவு வந்தது அதை நான் சொல்லணும் இல்லையா.
இப்படி இவங்க போராடினதுனால வரலை. இப்படி ஒரு ஒருத்த மூணு பேராக அரெஸ்ட் ஆகி ஒன்றுமே நடக்கலையேங்கிறதுனால போராட்டக்காரர்கள் வேற ஒரு உத்தியை கையாளுறாங்க. மன்னத்து பத்மநாபன் அப்படின்றவர் தலைமையில் வைக்கத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு பெரிய ஊர்வலம், 200 ஊர்களை தாண்டி கிராமங்களும் நகரங்களையும் தாண்டி போகுது. டாக்டர் பெருமாள் பிள்ளை அவருடைய தலைமையில் நாகர்கோயிலிருந்து ஒரு ஊர்வலம் கிளம்பி திருவனந்தபுரம் வருது. இந்த ரெண்டு பேர் இதிலிருந்து, இதில் ஒரு 10,000 பேர், அதில் ஒரு 5,000 பேர் சேர்றாங்க. வழியில் மக்கள் கூடி கூடி மொத்தம் ஒரு 25,000 பேர் திரண்டு அன்னைக்கு திருவனந்தபுரம் கலகலத்து போச்சு. அப்போ தான் பிரிட்டிஷ்காரங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தலையிடுறாங்க. உடனே அன்றைய மகாராணியான சேது லட்சுமி அவங்க காந்திஜிக்கு தந்தி அடிக்கிறாங்க, நீங்கள் கேட்குறதுல ஓரளவுக்கு ஒத்துக்கிடலாம், கிளம்பி நீங்கள் வந்தீங்கன்னா ஒப்பந்தம் போடலான்னு. காந்திஜி இதுக்காக கிளம்பி அங்கே போகிறாரு. போய் இந்த அமைதி ஒப்பந்தம் போட்டு இவங்க வந்து முழு, அது ஒரு முழு வெற்றின்னு சொல்ல முடியாது. அந்த கிழக்கு பாதையை தவிர மற்ற 3 பாதைகளில் அவங்க நடக்கலாம் அப்படிங்கிறது ஒப்பந்தம் ஆகிட்டு வந்தது. இது வந்து ஒரு அடையாள வெற்றி. இந்த அடையாள வெற்றி வந்து மக்களுடைய போராட்டம்ங்கிறதுனால இதுக்கு ஒரு சிறப்பு ஜாஸ்தி. தனியாக இப்போ இவர்னால் வந்தது அவர்னால் வந்ததுன்னு இல்லாமல் 25,000 பேர் மக்கள் திரண்டு வந்து மற்ற எல்லா ஜாதியரும் சேர்ந்து வந்தாங்கிறது கூடுதல் சிறப்பு. இதில் அதில் எந்த ஒரு கசப்புணர்வும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து இதில் உண்மையான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, கரெக்டாக சொன்னீங்க, உண்மையான சமூக நீதி. இதுதான் இந்த போராட்டத்தில் ஒரு பெரிய சிறப்பான விஷயம். காந்தி ரொம்ப தெளிவாக இருந்தார், மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்துட்டா மொழி பிரச்சனை வேணாம் அப்படின்னா அப்போ எப்படி இவரை மட்டும் அங்கே அனுமதிச்சாங்க? 3 ஜெயிலில் எப்படி இருந்தார்? இவர் அனுமதிச்சாங்கன்னா அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற குழு இருக்கு இல்லையா, அதில் வந்து SNDP யோகத்தில் சேர்ந்தவங்களும் கலந்துக்கிடுறாங்க, காங்கிரஸை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிறாங்க. இவர் வந்து SNDP குழு காங்கிரஸ் சார்பாக இவர் அங்கே போகலை. இப்போ அவர் காங்கிரஸ்லேயே இல்லை, பெரியார் அவர் தனியாக விழுந்துட்டார். நீங்கள் பெரியார் வந்து காங்கிரஸில் என்றைக்கு சேர்ந்தாருன்னு தெளிவான தேதி இருக்கும். என்றைக்கு காங்கிரஸை விட்டு விலகினார்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 1925 இப்படி தான் போட்டிருப்பாங்க. வெளியே 19 இருக்கும் மாதம், தெளிவாகவே இருக்காது. 25 எதுக்காக போடுறாங்கன்னா இந்த வைக்கம் போராட்டத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்காக போடுறாங்க. இதுதான் உண்மையிலே. இப்போ பெரியார் வந்து இப்போ அவர் ஒரு சாதனை செஞ்சுருந்தாருன்னா அதை நம்ம குறைச்சி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் இப்போ நான் 2-3 கேள்வி வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பெரியாருடைய பங்களிப்பு என்னங்கிறது தெரியும். பெரியார் வந்து வைக்கத்தில் போய் போராடினார்ல, இந்த வைக்கம் போராட்டத்தில் நான் 4-5 தலைவர்கள் சொன்னேன்ல, கேளப்பன், மன்னத்து பத்மநாபன், மாதவன், நாராயணகுரு, நாராயணகுருன்னு அவங்களாம் பெரிய, இவங்க கூட இல்லை, அவர் ரொம்ப பெரிய அளவர். இவங்க எல்லாருமே தங்களுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க இந்த வைக்கம் போராட்டத்தை முன்னிறுத்தி. அதுலேயும் கேளப்பன் வந்து வைக்கம் போராட்டம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ஒரு இடத்துல கூட பெரியாருங்கிற பேர் வரலையே, பெரியாரோ இவி ராமசாமியோ பெரியாரை பற்றி குறிப்பு ஒரு இடத்துலையும் வரலையே. வந்திருக்கணுமா இல்லையா? அதில் அவங்க தான் பங்கு பெற்றவர்கள், அங்கே வரவே கிடையாது. சரி இப்படி விடுங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. அங்கே போய் 24 வருடம் அங்கே போய் போராடிய பெரியார் தமிழ்நாட்டில் ஏன் ஒரு கோயில்களில் கூட நுழைவு போராடலை? கோவில் நுழைவு போராட்டம், நுழைவு சட்டம் கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டில்? 37 ராஜாஜி அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகின பிறகு போட்ட சட்டம், அந்த அரசாணையின் அடிப்படையில் அன்னைக்கு எதிர்ப்பு இருந்ததுனால அதுக்கு தலைமை வைத்து போனவர் மதுரை வைத்தியநாத ஐயர், உறுதுணையாக இருந்தவர் பசும்பொன் தேவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்போ பெரியார் ஏன் 24 to 37 வரைக்கும் தமிழ்நாட்டில் சும்மா இருந்தார்? ஏதாவது ஒரு கோயிலில் செஞ்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் பெரியார் வந்து யூடியூப்ல பேசின ஒரு பேச்சு இருக்கு, நீ கூட நீங்க யூடியூப்ல கேட்கலாம். நான் வைக்கத்தில் போய் நான் ஆடின ஆட்டம் இருக்கே எத்தனை பேருக்கு தெரியும், எப்பேற்பட்ட ஆட்டம். அதனால அவரே ஒத்துக்கிறார், ஆட்டம் போடத்தான் அங்கே போனார், போராட்டம் பண்ணதுக்காக போகவில்லை. அப்படி போயிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கோயில்களுக்காக நான் போகணும், ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியிருக்கணுமா இல்லையா? ஏன் நடத்தலை? 37 ராஜாஜி வந்து அது செய்யணும்னு இவங்களுக்கு தோணலையா? இவங்க ஆட்சியில் இப்போ இல்லைல்ல, ராஜாஜி இருந்த மாதிரி ஏன் இல்லை? நீதி கட்சி தானே இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும். இல்லை அவங்க ஆட்சியில் இருந்தாங்களா நீதி கட்சி? ஆமாம், ஆளுங்கட்சியா? ஆளுங்கட்சியா? பெரியார் வந்து நீதி கட்சியில் கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறமா திராவிட கழகமாக மாற்றினார். அப்போல்லாம் நீதி கட்சி, திராவிட கழகம் மாறும்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி இருந்ததுல, ஆட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பெரியார் அதுக்கப்புறம் அவன் ஆட்சியில் இருந்துக்கிட்டால் போராட்டம் பண்ணார். அவர் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு, ராமர் சிலையெல்லாம் போட்டு உடைச்சார்ல. அப்போ இந்த போராட்டத்தை ஏன் பண்ணலை? ஆலய நுழைவு போராட்டம்னு பெரியார் ஏன் பண்ணலை? பண்ணியிருந்தார்ல, அவருடைய உண்மையான
சமூக நீதிங்கிறது வெளிப்பட்டிருக்கோம் கிடையாது. எல்லாம் அடையாளத்துக்காக எங்கெங்கே கூட்டம் கூடதோ அங்கே மைக் கிடைச்சா போயிடுவார், அவர் பெயர் போடுறதுன்னா போட்டுக்கிடலாம், அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. இப்போ அந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் கேரள மக்களுக்கு தெரியாது, முதலமைச்சரும் இவர் கிரெடிட் கொடுக்குறாருல்ல. அது இப்போ ஏன் அப்படின்னு கேளுங்க. இன்றைக்கி வந்து பினராயி இது வந்து என்றைக்குமே கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து உட்பட்ட சமூகம் எது நல்லது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுடைய ஐடியாலஜியில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆகையினால இதில் யாரெல்லாம் இப்போ முற்பட்ட சமூகம், கேசவமேனன், மன்னத்து பத்மநாபன், குரூர் நீலகண்ட நம்பூத்திரி, இவங்க எல்லாருமே பெரும்பாலானவர்கள் அந்த இதில் இருந்து முற்பட்ட சமூகம். இன்றைக்கி ஈழவ மக்களே முற்பட்ட சமூகமாக ஆயிட்டாங்க, பேக்வேர்டு ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் செஞ்ச உடனே கம்யூனிஸ்ட்டுகளும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கலை இந்த மக்களுக்காக பாடுபடுறதுக்காக, இதுக்கு ஆதரவும் தெரிவிக்கலை, ஒன்றும் செய்யலை. அப்போது நீ என்னடா செஞ்சேன்னு கம்யூனிஸ்ட்டை பார்த்து யாரும் கேட்டுருவாங்க இல்லையா. அதுக்காக யாருக்கு கிரெடிட் போகணுமோ அவனுக்கு போகாமல் இல்லாத ஆளுக்கு தூக்கி கொடுக்குற வேலையை பண்ணுறான் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி பினராயி விஜயனுடைய பொசிஷன் கேரளாவில் வந்து ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ ஊழல் மேலே ஊழல். சொப்னா சுரேஷ் வந்து வாரம் ஒரு அறிக்கையை விட்டு கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மீடியாவில் இதெல்லாம் பெருசாக பேசப்படவில்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து பிஜேபியை தாக்குவதற்கு ஒரு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு என்ன ஆயுதம்? நீங்கள் தான் உயர்ந்த ஜாதி, பிஜேபி மேலே என்றைக்குமே ஒரு உயர்ந்த ஜாதி சாயத்தை பூசி நீங்கள் தான் வந்து வர்ணாசிரமத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு நீங்கள் செஞ்சது இப்படி இல்லாததெல்லாம் காட்டுறதுக்கு இது ஒரு அடையாளம், இது வந்து மறைமுகமாக ஒரு தாக்குதல். ஸோ ஆகையினால நம்ம இந்த கிரெடிட்டை பெரியாருக்கு கொடுக்கணும். ஸ்டாலினுக்கு கரும்பு தின்ன கூலி என்னத்துக்கு, ஒன்றையுமே செய்யாத பெரியாருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குது, அதை வச்சு இங்கேயும் அரசியல் பண்ணலாம்னா இவரும் போகத்தான் போகிறாரு. இதுதான் அதுக்கு பின்னால் உள்ள உண்மையை ஒழிய பெரியாருக்கும் வைக்கம் போராட்டத்துக்கும் ஈ அடிக்கிற இரும்படிக்கிற இடத்துல ஒரு ஈ இருந்தால் அது என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை தான் பெரியார் செஞ்சார். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் பாடப்புத்தகத்தில் கூடவா மாற்றி அமைச்சிருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் படித்ததுன்னா வைக்கம் வீரர், வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர் அப்படின்னு தான் படித்து வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது முற்றுக்கும் மரணம் இருக்கு. நம்மளுடைய பாடப்புத்தகத்தை பார்க்காதீங்க, கேரள அரசாங்கத்தின் பாடப்புத்தகத்தில் எங்கேயாவது பெரியார் பேரை போட்டுருக்குறாங்களாம் பாருங்க. இப்போ உள்ள புத்தகங்கள் பார்க்கல, கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. இப்போ போட்டிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் வரும்போது இந்த மாதிரியான தப்பான வரலாறுகளை அவங்க உண்மை போல காட்டுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. அந்த முயற்சியில் ஒன்று தான் இந்த பெரியாரும் வைக்கம் போராட்டமும். இப்போ இந்த போராட்டத்தில் காங்கிரஸுடைய பங்கு அதிகம்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மை. ஆனால் தமிழக காங்கிரஸோ கேரள காங்கிரஸோ அதுக்கான கிரெடிட் அவங்க எடுத்துக்கலையே. அதுதான் நீங்கள் கவலைப்பட கூட அவங்க கவலைப்படுறது இல்லையே. இப்போ தெரியுதா காங்கிரஸ் ஏன் கழுத தேஞ்சு கட்டரம்பாயிட்டு வருதுன்னு? ஸோ காங்கிரஸுக்கும் கிரெடிட்டை கொடுக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டான பாயிண்டை பிடிச்சிங்க. பிஜேபி நுழைஞ்சிடக்கூடாது. காங்கிரஸ்க்கு கொஞ்சம் நஞ்சம் உண்மையான பாடுபட்டது அந்த காலத்து காங்கிரஸ், நம்ம இந்த காலத்து காங்கிரஸ் அது உண்மையா? ராஜாஜியும் காங்கிரஸ் எல்லாருமே காங்கிரஸ் தான், அவங்க அதுக்காக ஓன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு சீட்டை குறைச்சிட்டாருன்னா ஸ்டாலின் அந்த பயம் இருக்குமா இல்லையா? சீட்டை குறைச்சாலும் பரவாயில்ல, 10+ 15 கோடிகள் அந்த வர்றதெல்லாம் அதுல ஏதாவது குறைஞ்சு போச்சுன்னா அந்த பயம் இருக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த உண்மையான வரலாற்று சம்பவங்கள் இப்போ நீங்கள் ஒரு தடவை சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்குது. அதில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வந்து தங்கள் அந்த போராட்ட வரலாறை பற்றி எழுதியிருக்கிறாங்க, வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த நான் சொல்லணே எஸ்என்டிபி யோகம், அந்த ஸ்ரீ நாராயண குருதர் அவங்களுடைய வெப்சைட்லேயே பாருங்களேன். அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம், ஈழவ மக்களுடைய மிகப்பெரிய போராட்டம்னா வைக்கம் போராட்டம் தான். அவங்களும் அவங்கள்டிருந்து அந்த இதை எடுத்து பெரியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இப்போ தமிழகமும் கேரளாவோ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய அளவு கொண்டாட போறதா சொல்றாங்க. அப்போ அந்த வரலாற்று உண்மை சம்பவங்கள்லாம் மக்களுக்கு நீங்க சொல்றதுக்கும் அரசாங்கம் சொல்றதுக்கும் அப்படியே முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. அப்போ எப்படி? சரி, இது மாறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா உண்மை ஒன்றுதானே, ஒன்றாதானே இருக்க முடியும், ரெண்டா இருக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறது தவறுன்னா தகுந்த ஆதாரங்களை எடுத்து வைக்கட்டும், அதுக்கு மறுப்பு என்னன்றதை நம்ம அப்புறமா சொல்லலாம். நீங்கள் இவ்வளவு தூரம் ரொம்ப விரிவான தகவல்கள், யாரும் அறிந்திராத புதுமையான தகவல்கள் சொல்லி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.